வேலண்டைன்ஸ் டே காதலர்கள் தினம் இந்த அழகான நல்ல ரெண்டு விஷயம் மெயினா நடக்கும். அஜிஜோ, நான் இதை சொல்ல வரல, கமிட்டட் சிங்கிள பத்தி சொல்ல வந்தேன். சிங்கிள்ஸ் எல்லாம் பிளாக் கலர்லயும் கமிட்டட் எல்லாம் ரெட் கலர்லயும் ட்ரெஸ்ஸஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. பாஸ், நான் ட்ரெஸ் போட்டுதான் சிங்கிள்னு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல, நான் ஆல்ரெடி கருப்பா தான் இருக்கேன். ஐயா மொரட்ட சிங்கிள். நீ கடைசி வரைக்கும் சிங்கிள் தான். சரி விடுங்க, நம்ம கட்டனுக்குள்ள போவோம். பிப்ரவரி 14 இதனால நம்ம லவ்வர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அதுதான் பாஸ் வேலண்டைன்ஸ் டே? யார் சாமி இவன்? பாஸ் நான் தான் உங்ககிட்ட அப்பல் டிசைன் வேலை செய்யற திமிங்கலம். அல்லாஹ், குட்டாலத்துல இருக்க வேண்டியல இங்க வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? நம்ம தமிழ் கல்ச்சர்ல இப்படி ஒரு டேவே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னு கேள்வி வரும். சரி இதை கூட விடுங்க, காதலர்கள் தினம்னா அபிஷியலா லவ்வர்ஸ் டேனே வச்சிருக்கலாமே, ஏன் வேலண்டைன்ஸ் டேனே வச்சிருக்காங்க? அப்போ வேலண்டைன்னா காதல் என்ற மீனிங்கான டவுட் வரும், ஆனா அதுவும் கிடையாது. அப்போ ஏன் இந்த நேம் வச்சாங்க, ஏன் நிறைய கண்ட்ரில செலிப்ரேட் பண்றாங்கன்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் இந்த வேலண்டைன்ஸ் டே பத்தி வரும். இந்த டவுட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல சிங்கிள்ஸோட கருத்து என்னன்னா, டே லவ்வர்ஸ் டேனும் வச்சாலும் வச்சுங்க, அது கூடவே சிங்கிள்ஸ் டேமும் சேர்த்து வச்சிருக்கலாமேனு நிறைய சிங்கிள்ஸ் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கமிட்டட்ல ஒரு சில பேர் வேலண்டைன்ஸ் வீக் வந்தாலே காசுலாம் கரியாகுதுறான்னு புலம்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உள்ள இந்த வேலண்டைன்ஸ் டேவும் வருஷம் வருஷம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆமா பாஸ், இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இத பத்தி கண்டிப்பா பேசியாகணும். சரி, நீங்க எல்லாம் கேக்குறதுக்கு ரெடியா? வேலண்டைன்ஸ் டே பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காலத்தை பின்னோக்கி போய் 2nd century போய் ஆகணும். வாங்க போலாம். சரியா, ஜீசஸ் பிறந்து 200 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2nd century வாழ்ந்த ரோமன் கல்ச்சர்ல இருந்து எவால்வ் ஆகி வந்தது தான் இந்த வேலண்டைன்ஸ் டே. அந்த ரோமன் மக்கள் பேகன் என்ற மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மதப்படி பிப்ரவரி 15 லூப்பர் காலியா என்ற திருவிழாவை வருஷ வருஷம் கொண்டாடுவாங்க. ரோமன் கடவுளான லூப்பர்சி என்ற கடவுளுக்கு இந்த லூப்பர் காலியா என்ற திருவிழாவை நடத்துவாங்க. அந்த திருவிழாக்கு ஆடுகள் நாய்கள்லாம் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை திருவிழாக்கு வந்த இளம் பெண்களோட உடம்பு மேல பூசுவாங்க. பாஸ் இப்படி ஒரு கல்ச்சர் எங்க பூனை இனத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படியே போயிட்டு இருந்த டைம்ல கலடியஸ் 2 என்ற மன்னன் ரோம் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. இவருக்கு நிறைய நாட்டோட போர் செஞ்சு கைப்பற்றணும்னு லட்சியம். இவரு அடிக்கடி போர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. சிம்பிளா சொல்ல போனா இவர் தான் நம்ம கதையோட வில்லன். இவர் அடிக்கடி போர் செய்தனால இவரோட படைபலமும் குறைவா இருக்கு. இவரோட படைகள்ல ஆட்கள் குறைவா இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா இளம் ஆண்களும் போர்கள்ல பங்கேற்கணும்னு உத்தரவிடுறாரு. நிறைய இளம் ஆண்கள் போருக்கு போக மறுக்கிறாங்க. போருக்கு போனா உயிரிழப்பு ஏற்படும்னு குடும்பங்கள் காதலிகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு வர மறுக்கிறாங்க. அதனாலேயே அந்த கிளவுடியஸ் அரசர் யாரும் திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு உத்தரவிடுறாரு. அதையும் மீறினா மரண தண்டனைன்னு அறிவிக்கிறாரு. அப்போவாச்சு போர்ல பங்கேற்பாங்கன்னு இப்படி செய்யறாரு. இந்த ஒரு அறிவிப்பு ரோம் நாட்டில் இருக்கிற பேகன் மதம் சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான், வேற ஒரு மதம் சார்ந்த மக்களுக்கு கிடையாது. இந்த டைம்ல தான் ஒரு பாதிரியர் அரசருக்கு தெரியாம நிறைய பேகன் மதம் சார்ந்த ரோமன் காதல் ஜோடிகளுக்கு கிறிஸ்தவ மதப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறாரு. இவருக்கு நிறைய இறக்க குணமும் இருக்கு, ரொம்ப அன்பானவரும் கூட. இவரை பத்தி சிம்பிளா சொல்ல போனா இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. இவரு பேரு தான் செயிண்ட் வேலண்டைன். இப்போ நீங்க கதையை கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல கிறிஸ்தவ மதம் சின்ன ரிலிஜனா தான் இருந்துச்சு. இவர் இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவருடைய கிறிஸ்தவ மதமும் பெருகும். வேலண்டைன் இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அரசருக்கும் தெரிய வருது. இதனால கோபமடைஞ்ச கிளவுடியஸ் மன்னன் வேலண்டைனுக்கு மரண தண்டனையை கொடுக்கிறாரு. செயிண்ட் வேலண்டைன் மக்கள் முன்னாடி கல்லால் அடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுறாரு. இவரு காதலுக்காக தன்னோட உயிரியை தியாகம் பண்ணதுனால பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேவா கொண்டாடுனாங்க. அதை ஹாலிடேவாவும் கன்சிடர் பண்ணாங்க. ரோமன் மக்களோட ட்ரெடிஷனல் ரீப்ளேஸ் பண்ணி வேலண்டைன்ஸோட நிறைவுனால காதலர்கள் தினமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. பிரான்ஸ் போன்ற நாடுகளையும் பரவ ஆரம்பிச்சது. இப்படியே பரவ பரவ ஒரு சில பேர் பிசினஸ் மோட்டிவோட இதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. வேலண்டைன்ஸ் டே போ தன்னுடைய லவ்வருக்கு கிஃப்ட், ரோஸ், சாக்லேட் எல்லாம் வாங்கி தரணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால தான் ரோஸ் டே, சாக்லேட் டே, டெட்டி டே எல்லாம் வந்து வேலண்டைன்ஸ் வீக்க கிரியேட் பண்ணாங்க. சோ இதை வச்சு அவங்க இன்னும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்தா கண்டிப்பா கிஃப்ட் வாங்கி தரணும்ன்ற அளவுக்கு மாறிட்டோம்.
ஸோ இதுதான் வேலண்டைன்ஸ் டேவோட ஹிஸ்ட்ரி. இது மாதிரியே நிறைய ஸ்டோரி இருக்கு, பட் எல்லா ஸ்டோரியிலையும் காமனா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வேலண்டைன் இறந்தது, இன்னொன்னு ரோமன் நாட்டில இருந்து வந்தது. இது ரெண்டுமே எல்லா ஸ்டோரியிலுமே காமனா இருக்கு. அதுல நிறைய பேர் அக்செப்ட் பண்ண ஸ்டோரியை தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடான்னு. பாப்போம் எத்தனை பேர் கமிட்டட், எத்தனை பேர் சிங்கிள்னு. அப்புறம் எல்லாருக்கும் Happy Valentine's Day!